நடிகர் மணிவண்ணன் தென்னிந்திய சினிமா துறையில் நடிகராகவும் உதவி இயக்குநராகவும் வெற்றி பெற்றவர். மணிவண்ணன் தமிழில் சூப்பர் ஸ்டாராக வருவதோடு இயக்குநராகவும் நடிகராகவும் திரைத்துறைக்கு பங்களிப்பு செய்துள்ளார். 400-க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் அவர் ஒரு நடிகராக நடித்துள்ளார். கூடுதலாக அவர் 50 படங்களை சுயமாக இயக்கியுள்ளார். சத்யராஜ் கல்லூரியில் இருந்து வந்த நடிகர் மணிவண்ணன். இதன் விளைவாக சத்யராஜுடன் மணிவண்ணன் 25 படங்கள் கைவசம் இருக்கிறார். ரகுவண்ணன், ஜோதி மற்றும் செங்கமலம் ஆகியவை முறையே மணிவண்ணனின் மனைவி, மகன் மற்றும் மகள் பெயர்கள். மணிவண்ணனுக்கு ஏற்கனவே முதுகுத்தண்டு மற்றும் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதனால் சில வருடங்கள் இயக்காமலும் நடிக்காமலும் சினிமா தொழிலில் இருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு ஓய்வு பெற்றார். நடிகர் மணிவண்ணன் புகார் தெரிவித்துள்ளார். மணிவண்ணன் மகன் ரகுவண்ணன் கோரிப்பாளையம், முத்துக்கு முத்தாக போன்ற படங்களில் நடித்துள்ளார். மணிவண்ணனின் மகனாக இருந்தாலும் வெற்றிகரமான தமிழ் நடிகராக வெற்றி பெற தவறிவிட்டார். மணிவண்ணன் மறைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்புதான் அவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. 2013 அவர் அபியை மணந்தார். ரகுவண்ணன் தனது முதல் குழந்தையான ஆத்விக்கை பெற்றெடுத்தார். அதன்பின் 2018 இரண்டாவது மகனாக ஆதித்யன் என்ற மகன் பிறந்தான். நடிகர் ரகுவண்ணன் லண்டனில் இருக்கிறார். உயிரோடு இருக்கும் மணிவண்ணன் ஈழப் பிரச்சினைக்கு எதிராக பேசினார். மேலும் தனது குழந்தையை ஈழப் பெண்ணுக்கு கொடுப்பதாக அறிவித்தார். அவர் கூறியது போல் மணிவண்ணன் தனது மகனின் நிச்சயதார்த்தத்தை ஈழப் பெண்ணுடன் அமைத்துக் கொண்டார். இருப்பினும் மணிவண்ணனின் தந்தை இறந்த சில மாதங்களுக்கு பிறகு அவரது தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க மணிவண்ணன் நிர்ணயித்த நாளில் மணிவண்ணனும் அவரது மனைவியும் ஏற்கனவே ஈழப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டனர். பலர் வேண்டாம் என்று சொல்லியும் அப்பா தேர்ந்தெடுத்த அன்றே திருமணம் செய்து கொண்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.